ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ள தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஐயா. வேல ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா ஏதாவது வியவஸ்தி இருக்கா உங்களுக்கு? ஊர்க்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசு சின்னவர். அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய் உட்காரா. இத பாரு இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவ இந்த ஊர்லயே பிறந்திருக்கணும்ங்கற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களை விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலை நீ சொல்லு. வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இதெல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்துல நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணமா இருந்திருக்கானுங்க. அவங்களை எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திட்ட முடியாதுங்க. இதுக்கு உடனடியா சட்டம் போட்டீங்கன்னா கற்பழிச்சிடலாம். சரி அந்த சட்டம் பண்ணுங்க நீ சொல்லிடு. நல்லா கேட்டுங்க. இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்களா மகனே நல்லா கேட்டுக்கிறாசா உனக்கு சேத்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது? ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளி போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்க வெளியில உனக்கு எனக்கு இல்ல. டேய் இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம் என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத. அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆயோக்கிய பசங்க ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனே போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது. ஆமா இது பெரிய அவசர சட்டம். இது போடா போறீங்க. ஏனப்பா வேலை சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? இப்ப சம்மதம் மண்டை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே. அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா. புரியல போ. என்னது சந்த வெறிச்சோடு கிடக்குது யாரையுமே காணாம. அதிசயம் ஆனால் உண்மை. காண தவறாதீர்கள். ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோக்கடைங்க நாகணி கட்டுங்க. நாகணியா? ஆமாங்க அது பெரிய நாகணிங்க. நல்ல செட்டப்ங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது வந்து வந்து என்ன வந்து என்ன நாகணி சோகணின்னு இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ சந்தேகம் இல்ல சர்க்கஸ் கூடாரமே இல்லைங்க.
நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேனா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகணி அது நம்மள தான் பாதப்படுவோமே சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க என்ற சார்பில் உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன் நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க அஞ்சு முட்டை போதுமா எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க சரி இந்த இடத்தை விட்டு நகர்ந்தீங்க நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும் அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க முட்டை ரெடி இது என்ன கரகம் தானே தானே இருக்கு அழுகுற முட்டை கேட்டீங்க அதுக்கா இப்படியா ஒன்லி 6 மந்த்ஸ் பேக் அந்த வையே தள்ளு தள்ளு சாப்பிடு நாகண்ணி மூச்சு மட்டும் குடிமா ஏன் முகம் சொல்லிக்கிற சாப்பிடு சும்மா கூச்சப்படாம குடி யார்கிட்ட வந்து ஜாலகெல்லாம் காட்டுறீங்க குடி ஏய் எங்க ஓடுற தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்திருக்க என்ன ஊருங்க இது ராத்திரி பஸ்ல வந்த ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்னை இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு ஊருக்கு ஊர் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு அது போகட்டும் இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஏன் சார் பண்ணி விடுவாங்களா என்ன அப்படி கேட்டு போட்டீங்க எங்க ராசபகன் வந்து பாருங்க எல்லாம் புரியும் பொட்டி படகுலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க கொண்டு போய் விட்டுறேன் வாங்க தெரியாதான் கேக்குறேன் யாருங்க அந்த வேலன் ஏனுங்க இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு என்ன ரொம்ப படிச்சவரா அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க அதானே பார்த்தேன் படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன இல்ல இல்ல கேட்டேன் தம்பி மருந்து கசப்பாத்தான் இருக்கும் குடிச்சா தான் குணமாகும் அதே மாதிரி தான் சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்றேன் பயப்படாம வாங்க ஐயா யாரு இது பையன் பையன் இல்லைங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ங்களாமா ஆபீஸ்ரா ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க என்னத்த ஊர் டெவலப் பண்ண போறீங்க வாங்க அது சரிங்க திடுதுப்புனு வந்துட்டாருங்க திடுதுப்புனு யாரப்பா வர சொன்ன இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு நீ சிபாரிசு வந்திருக்கியா என்ன வழக்கமா ஆபீசர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்போம் பள்ளிக்கூடத்துல தான் படுக்க வைப்போம் அங்கேயே படுக்க வை ஆனா தம்பி காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க எங்க ஊர் நாய் ஒரு டைப் கடிச்சு வச்சிரு இல்ல வேலை நீங்க தான் வேலைனா முட்டாத்தனமா சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல அந்த வேலை நான் தான் சாரி சார் ஓஹோ வந்து இறங்கணும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு கேள்வி மேல கேள்விங்க அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு சிபாரிசு வந்திருக்க மாட்டார் சார் படிச்சவனும் பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ பையனை ஸ்கூல்ல விட்டு வந்து வாங்க
ஆபீசரா புள்ள புடிக்கிற மாதிரி இருக்கானே இவன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் தங்க தங்க நிறுத்துங்க பாம் அவர் வளையக்காரர் அவரை போட்டு அடிக்கிறீங்க அண்ணா இது என்னண்ணே 50 ரூபா அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிருச்சு சொல்லல ஒத்துக்குவேன் அழுக்காயினு சொல்லல ஒத்துக்குவேன் அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டருக்கு சொல்லல ஒத்துக்குவேன் சரி அண்ணே நோட் செல்லாத சொல்றானே இப்படி இருந்துச்சுனா செல்லானே சொல்லுவாங்க அண்ணா நீங்க அப்படி சொல்லுங்கண்ணே அண்ணே இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இதுல கையெழுத்து போட்டுக்கறதே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குது இவன் எப்படி சொல்லாதே ஆமாமாமா நீங்க சொல்றது சரிதான் நாம செல்லாதுன்னு சொல்ல கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பு ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் நம்ம கூடி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் ஏ அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டு என்னதுண்ணே இந்தாங்க ரொம்ப நல்லதுண்ணே நீங்க போங்க வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடைக்கிறீங்க அண்ணா உங்களை எங்க தானே தேடுறது ஏ நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுத்தர ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணா ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ரூபா நோட்ல ஒரு ஓட்டம் அத கேக்க வந்துட்டே அசலூர் காரணா அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல வளையம் போடணும் முதல்ல படத்தை எடு ₹100க்கா இதுக்கு மேலையும் போடுவேன் இந்தா ஜெனிக்கி எனக்கு உண்டு இந்தா போடியா பாப்போ பொருள் விழுகுதானு எனைய பாக்குற போடியா வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம் அப்படிதானே ஆமா என்ன இது ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும் சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்த கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கல என்ன அண்ணா திருத்தலமா போறாங்க என்ன திருத்தலமா போறாங்க எல்லாம் நீங்க தான் காரணம் இந்த பாரு ஒழுங்கா மறுவாதையா கடையா நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா எங்க போட சொல்ல பாக்கலாம் இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும் நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன் கரெக்ட் என்ன கரெக்ட் அண்ணே பொம்பளைதான் ஆம்பளைய திருத்துவா இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதை விட்டுறாதீங்க அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா சூதார் சொல்லலண்ணே இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன் ஓஹோ நீங்க அப்படி வளையம் போறீங்களா அதே வளையம் தான் அம்மனை வளையம் தடுத்து கொடு சோப்பு போட்டாச்சு பவுடர் பூசியாச்சு சென்ட் அடிச்சாச்சு குங்கும வச்சாச்சு இன்னும் போடவே இல்லையே அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்கும பிக்ஸ் ஆச்சு அப்பா போச்சே கதை முடிஞ்சு போச்சே ஐயோ அப்பா
என்ன ஐயோ அப்பா அம்மா மட்ட பாக்குது போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்கல் கட்டுங்க கொண்டு போயிருவோம் சரி ஏம்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆணுமா சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும் வேற என்ன பண்றது டேய் நீயாவது சொல்லடா அவன் எப்படி சொல்லுவான் அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாரட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கானே பாரு நாள் வராரு கண்டுக்காம்பா கொஞ்சம் நில்லுங்க அம்மா என்ன நாகன்னியா அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க எங்க கன்னியாமரிக்காவா ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த கன்னிய குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பட்டாங்க நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போக வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருங்க இங்க இருந்துருங்க இங்க இருந்து சோறுங்க ஹலோ வாங்க அப்படி வாங்க ஏண்டா அவரு தான் எல்லாமே பண்றேன்றாரா அது என்ன பர்டிகுலரா சோத்த பட்டி கேக்குறேன் நடற நாய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பவன் விட்டு போறாரு இல்லீங்க அவர் எப்பவுமே இரு இரு இது என்ற துண்டல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறாங்க நீங்க ரெண்டு நேரம் சாப்பிடுறீங்க பா பா டா டா எம் எம் பாடம் கால் போட்டாதா பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதா பாடம் ஓ பா பா இட் வாங்கல என்னங்க டீச்சர் அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா இவ்வளவு தானே இப்ப பாருங்க டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம் ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா ஏதோ நாங்க அஞ்சாறு கெல்டு கட்டிய காலம் கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம் அந்த அம்மனையும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது இது பாருப்பனு அந்த அம்மனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த இது பாரப்பன நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கிட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத என்ன திருதிருன்னு முழிக்கிற உரியலியாக்கு can't you understand you seems to be educated what I say some old people like me came here to learn in our old age see generously accepted to teachers you see our teacher is very shy type if you often disturb her with your romantic looks how she will take the class with full concentration have you decided to close our education and send us home come on answer me yeah என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா நான் சின்ன வயசுலயே வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன் இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி ஏதோ கடைசி காலத்திலயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன் அதை கெடுத்து போடாத பண்ண உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி இன்னும் எங்க நின்று பிறகு பாத்துட்டு இருக்கேன் கோ மேன் ஆல் இஷ்யூஸ் டிஸ்கஸ்ட் அட் இந்தியா பாகிஸ்தான் டாக்ஸ் அம்மணி இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது இதை கண்டு நல்லா பொழச்சுக்க வேண்டியதுதான் ஆமாப்பா இப்படி ஒரு நல்ல கலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல யார எதிரே நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம குழப்புக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு இல்லப்பா என்ன அது ஒண்ணும் இல்லைங்க வாமா வந்து வியாபாரத்தை பாரு எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கானு நான் என்ன கண்டுக்குவா போறேன் வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க உங்களை தாங்க நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது போட பாருங்க பேலன் சுந்தரி காய்கறி கடை பேலன் நீங்க சுந்தரி என் பொண்ணுங்க கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் என்ன மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க என் பொண்ணு தப்பா நினைக்கலையே அதானுங்க பயமா இருக்கு முதல்ல போட கட்டுங்க என்ன பொண்ணு
அப்ப உனக்கு சுயபுத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு இத்து போனவனா இருக்கானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம முளகாய் கடிச்சிருந்தேன்னா நம்ம எப்பதான் விருத்தி ஆகிறது? அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன், என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். ஐயோ சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? நோ நோ, டென்ஷன். யூ see this bangle seller created a problem to this. அடடா, தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. ஹ? இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாயா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும் நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளைய கைய தொடலாம். டா, வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தை பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனோ வளையல் போடுறவனோ தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்கறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது? புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன்தான் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருனா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? அட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவேன்? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க தூரம் வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புனு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இத நாம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன அவருக்கு? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்றேன்? வளையல் போடுமா? ம், குடியா. அப்பா தப்பிச்சிட்ட. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட. நீ தான் என் புருஷ. அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. எனக்கு கூலி விவரத்தில ஒழுங்கா பேச. ஒரு மரத்துக்கு ஒரு ரூபா கூலி. ஒரு ரூபாயா? ஒரு ரூபா கூலிய துப்புறாங்க. நீங்க கூட்டி கொடுத்த அண்ணா. ஏண்டா, என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியா இருக்கு? நீ பேசாத, சொல்ற. ஐம்பது ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, நூறு ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, ஐநூறு ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணிருக்கும். ஆனா ஒரு ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணிருக்கும். ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன்
இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ஒரு ரூபா நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ஒரு ரூபா கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சாப் சாப்டே சங்க, இப்படி சங்க சங்க, எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீயும் வாயால சொல்லு. சொல்லுவான அவன், சொல்லிடுவான அவன், சொல்லக்கூடாதுதான். ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. அடடடடடடே, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா? நீ நான் அப்படி தப்புறியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லுங்க. டேய் சொல்லுங்க. நான் சொல்றேன். நிறுத்துங்கயா. டேய் ஏயா, ரெண்டு பேரும் ஒரு ஆள போட்டு அடிக்கிறீங்க. ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கில இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. அப்படி கேளுங்கட. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, கைதட கைதட கைய போற. என்ன சொல்லுட்டுக்கோங்கதான். என்ன வயடா, எப்படி கட்டி கிணத்துல போடலாமா? போட்டலாம்ரா, ஜனங்க குடிக்கிறது. என்ன பண்ணுவாங்க? சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு போறாண்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் சம்பந்தமா கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ ஏ கால் நல்லா கட்டுறீங்களா? கைகாலாம் ஹலோ 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 ஹலோ. டே அலை இருக்குல்ல. அடடே வாங்க, எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தோம். அம்மணி, ஐயாவு காபி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது? அம்மணியா அங்கங்க பாக்குற? பாரு, போடக்காலில் பாரு. எங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷன் இருக்க, என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. அவரோட அல்ல கையில சேர்ந்து பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க. இது பாருங்க, ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க, பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் வகுந்து ஓடும். ஆக்கம் என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லு? என் வீட்டுக்கே வந்து ராசம் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறத
நான் மட்டும் இல்ல அந்த வேலனே வந்தால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க மணி நேரம் அப்பனே என்னடா ராஜா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சுந்தரியை கரத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நீ இவன பேசிட்டீங்களா அத நான் கேட்டேன் உன்னை கரை ஜுனா நீ சொதிப்பிடுவ அத ஸ்ட்ரைட்டா நானே போய்ட்டேன் அப்புறம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தக்குள்ள பெரும்பாட போச்சு இல்லடா சங்க இல்லீங்களா ஐயோ இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம் நீ ஏப்ப உட்கார்ற ஆட இறப்பா உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்த கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா அப்படி கொடுக்கலினா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு ஊன் ஜாதகம் சொல்றது அவ ஜாதகம் சொல்றது அதுக்கு என்னவா என்னவா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம் நீ மண்டை போட்டுவேன்னு அர்த்தம் சுத்த விவரம் இல்லாத முதவியா இருக்கு நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பன்னா கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும் அவன்தான் இங்க இல்லையே இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் கரெக்ட்டே அவ இருந்தால குடுக்க மாட்டான் அதன கட்டி வச்சி வந்திருக்கான் அதனால இப்ப என்ன பண்றன்னு தெரியல இப்படி மனவரையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிட்டு இருக்கீ நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா இது ஏன் கேயிரே இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கலாங்களா ஏஷா பண்ணலா உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலா பொண்ண கூப்பிடுங்கோ ஐயரே சொல்லிட்டார்ல பொண்ண கூப்பிடுப்பா சுந்தரே ஓம் கணானந்த கணபதிம் தபாமகே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து பொண்ணு மடியில உட்கார வைங்கோ உட்காரம்மா திருவந்தே ராஜா வர்ணோ திருவன் தேஜோ பிரகஸ்பதி இதஞ்ச பிரதஸ்பாந்தித கரிகாதான ராசப்போ சுதேஹே சௌந்தர்யே பிரதேமதோ சுந்தரோத்ரே தயனம பிராதிஷ்டசித கரிகாதான சதோபுஷ்பம் புஷ்பேதயா தயமஸ்தோ பிரதிஷ்ட பிருந்தாய நமேம புஷ்பத்தை எடுத்தோ தலைமேல் போடம்மா சதாம் பகுதி தமாயோகோ சாமி முடிஞ்சுங்களா எல்லாம் முடிஞ்சிருத்தோ அம்மா எல்லாம் முடிஞ்சாமா எந்திரிச்சுக்க டேய் போய் வேலை பேர் எங்க போறது தாலி கட்டணும் இல்ல தாலியா யூ நோ சான்ஸ்கிரிட் ஐயர் சொன்ன மந்திரம் எல்லாம் என்ன கல்யாண மந்திரம் நினைச்சியா ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா இவளை நான் தத்தெடுத்துட்டேன் இப்ப சுந்தரிய மக இதோ இவர் தான் என்னுடைய கோ பிரதர் என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா ஏலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன கூட பிறந்தவ கூட பிறந்தவ கழுத்துல எவ்வளவு தாலி கட்டணும் சொல்ற அந்த கூறிட்டவங்க இங்க பாரு நீ செஞ்சது எதுவும் நல்ல இல்ல சாமி நியாய அநியாயத்தை பத்தி யாரு பேசுறான்னு பாருங்க இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலாம் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவன் கழுத்துல இவன் தாலி கட்டிருப்பான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல நீங்க சொல்லுங்க நியாயத்தை நீங்க செய்தது நியாயம் தாங்க அப்புறம் என்ன கண்ணே அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க ஏய் மன்னிச்சிருங்கய்யா ஏ கை கூட அட கூட ஏறி செஞ்சுட்டு கை வேறையா இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாத்தன பத்தி அது போதும் போடா போய் மஜா கால போ எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல என்னை வேணா ஏமாத்திரலாம் வேளா உன் தங்கச்சி புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் மலைக்கோயில நடக்க போகுது முடிஞ்சா போய் நிறுத்திக்க